ஒரு ஊரில் இரண்டு சகோதரர்கள் இருந்தார்கள். அந்த இரண்டு சகோதரர்களுக்கும் திருமணமாகி வேறு வேறு குடும்பமாக வசித்து வந்தனர். இரண்டு சகோதரர்களில் ஒருவன் பரம ஏழை, மற்றொருவன் பணக்காரன். பணக்காரனிடம் அவனுடைய தம்பியாகிய ஏழை ஒரு பசுவை விலைக்கு கேட்டான். அதற்கு அண்ணன், பசுவை கொடுப்பதற்கு உன்னிடம் காசு இருக்குதா என்று கேட்டான். என்னிடம் காசு இல்லை, ஏதாவது வேண்டுமா கேள், நான் தருகிறேன் என்றான் அந்த ஏழை தம்பி. நான் நிலத்தில் வந்து நீ தினமும் ஓராண்டு உழைக்க வேண்டும், அப்படி என்றால் அந்த பசுவை உனக்கு தருகிறேன் என்றான் அண்ணன். அவனும் ஒத்துக்கொண்டான். பசுவை வாங்கி கொண்ட இளையவன் தான் ஒத்துக்கொண்டது போல அண்ணனுடைய நிலத்தில் ஓராண்டு முழுவதும் தினமும் உழைத்தான். ஓராண்டு முடிந்தது. தம்பி அவனிடம், அண்ணனிடம் சென்று வேலைக்கு செல்லவில்லை அன்னையிலிருந்து. மறுநாள் பசுவை திருப்பி கேட்டான் அண்ணன். ஓராண்டு உன் நிலத்தில் உழைத்தேன் அல்லவா, பசு எனக்குத்தான் என்றான். மூத்தவன், அதெல்லாம் அப்படியே முடியாது. ஓராண்டு காலம் நீ என் பசுவிடம் பால் கறந்து பலனை அலும்பிவித்தாய் இல்லவா, அதனால் இரண்டுக்கும் சரியாகிவிட்டது என்றான். இருவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது. இருவரும் ஒரு பிரபுவிடம் சென்றனர். வழக்கை விசாரித்த பிரபு, அவர்கள் இருவருக்கும் மூன்று புதிர்களை கொடுத்து இதற்கு சரியான பதில்களை யார் சொல்கிறீர்களோ அவர்களுக்குத்தான் இந்த பசு என்று கூறி புதிரை சொன்னார். முதல் புதிர், மனிதனுடைய வயிற்றை நிரப்புவது எது? இரண்டாவது புதிர், மனிதனுக்கு மிக மகிழ்ச்சியை தருவது எது? மூன்றாவது புதிர், அதிக விரைவாக செல்வது எது? இந்த மூன்று புதிர்களுக்கும் நாளை விடை கூறுங்கள் என்றார். இருவரும் வீட்டிற்கு வந்து மூளையை குழப்பி சிந்தித்தனர். மறுநாள் காலை பிரபுவை சந்தித்தனர். மூத்தவனை பிரபு அழைத்து, என் புதிருக்கு விடை சொல் என்றார். மேன்மை தாங்கிய பிரபு அவர்களே, ஒரு மனிதனுடைய வயிற்றை நிரப்புவது எது என்று கேட்டீர்கள். அதற்கு சரியான விடை பன்றிக்கறி. கொழுத்த பன்றிக்கறியை சாப்பிட்டால் வயிறு நிரம்பும், பல மணி நேரம் பசியே எடுக்காது என்றான். இரண்டாவது புதிர், மனிதனுக்கு மகிழ்ச்சியை தருவது எது என்று கேட்டீர்கள். அதற்கு விடை பணம். பணம் பெட்டி நிறைய இருக்கும்போது எவ்வளவு மகிழ்ச்சியை ஏற்படுகிறது தெரியுமா? பணம் குறைய குறைய மகிழ்ச்சியும் குறையும். மூன்றாவதாக, அதிவிரைவாக செல்வது எது என்று கேட்டீர்கள். அதற்கு சரியான விடை வேட்டை நாய். வேட்டை நாய்கள் விரைவாக ஓடி முயல்களை கூட பிடித்து விடுகின்றனவே என்று சொல்லிவிட்டு பிரபுவை பார்த்து, பசு எனக்குத்தானே என்று கேட்டான் அண்ணன். முட்டாளே, நீ சொன்ன அனைத்து பதில்களும் அப்பத்தமான பொய் என்றான் பிரபு. இளையவன் அழைக்கப்பட்டான். நீ சொல், இந்த கேள்விக்கு பதில் என்ன என்று. நம் வயிற்றை நிரப்புவது பூமி. பூமி தாயிடம் நாம் உண்ணும் தானியங்களும் கிழங்குகளும் கிடைக்கின்றன. அந்த உணவால் தான் விலங்குகளும் பறவைகளும் வாழ்கின்றன. இரண்டாவதாக, ஒரு மனிதனுக்கு அதிக மகிழ்ச்சியை தருவது தூக்கம். தூக்கத்திற்காக விலை உயர்ந்த செல்வத்தையும் மனிதன் விட்டு விடுவான். மூன்றாவது, அதிவிரைவாக செல்வது நமது சிந்தனை ஓட்டம். அதுதான் நாம் விரும்பிய போது விரும்பிய இடத்தில் கொண்டு போய் சேர்க்கும். இவையே சரியான விடைகள் என்று பிரபு சொன்னார். இந்த பசுவும் உனக்கே, எடுத்துக்கொள் என்றார். பசுவை கொடுத்த பின் பிரபு கேட்டார், இந்த புதிர்களுக்கு உனக்கு விடை கூறியது யார் என்று. என் மகள் மருஷியா என்றார் அவர். அவள் என்ன அவ்வளவு பெரிய புத்திசாலியா? ஏதோ கொஞ்சம் பிரபு. ஏன் அளவுக்கு அவளுக்கு அறிவு இருக்கிறதா என்பதை பரீட்சை செய்து பார்த்து விடுகிறேன். பிரபு 10 அவித்த முட்டைகளை அவனிடம் கொடுத்து, இதோ இந்த 10 அவித்த முட்டைகளையும் உன் மகளிடம் கொடுத்து ஒரு கோழியினால் அடைக்காக்க வைத்து 10 குஞ்சுகளையும் ஒரு இரவிற்குள் பொறிக்க வைத்து அதே குஞ்சுகளை அதே இரவில் கோழியாக்கி அந்த கோழிகளை முட்டை போட வைத்து 10 முட்டைகளில் 3 எடுத்து அடையாக்கி நாளை காலை உணவிற்கு எனக்கு கொண்டு வா என்றார். தன் மகள் மருஷியாவிடம் சென்று அதை அப்படியே ஒப்புவித்தார் அவளது தந்தை. தன் மகள் இந்த புதிருக்கு விடை எப்படி சொல்லப் போகிறாள் என்று கவலைப்பட்டார். ஆனால் அவளோ எதிர்ப்புதிர் போட்டால் தன் தந்தையிடம் வேக துவைத்த துவரைகள் அடங்கிய ஒரு பானையை கொடுத்து, இதில் உள்ள துவரையை நிலத்தில் விதைத்து முற்றியவுடன் அறுத்து எனது கோழி குஞ்சுகளுக்கு உணவாக தயாராக வைக்கும்படி கூறுங்கள் என்றாள். அவளுடைய தந்தையும் அவ்வாறே பிரபுவிடம் சொன்னார். துவரையை பார்த்த பிரபு அவற்றை நாய்க்கு போட்டுவிட்டு சணல் தண்டு 1 கொடுத்து, இதை ஊற வைத்து காய வைத்து 100 ஜகமுள்ள துணி தயாரிக்க சொல் என்றார். ஆனால் அவளோ அதற்கு பதிலாக மிக மெல்லிய குச்சி 1 கொடுத்து, இதிலிருந்து நூலை எடுப்பதற்கும் நூற்பதற்கும் ஒரு ராட்டினமும் கதிரும் செய்து தரும்படி கூறுங்கள் என்றார். அவளது அறிவின் ஆழத்தை கண்ட பிரபு, உன் மகளை நாளை என்னை வந்து பார்க்க சொல், ஆனால் அவள் நடக்கவோ சவாரி செய்யவோ கூடாது, வெறுங்காலுடனோ செருப்புடனோ வரக்கூடாது, பரிசுடனோ பசியின்றியோ வரக்கூடாது, இது கடுமையான உத்தரவு என்றார். மறுநாள் பனிச்சறுக்கு வண்டியில் வெள்ளாடை பூட்டி ஒரு காலில் மட்டும் செருப்பு அணிந்து முயல் 1 சிட்டுக்குருவி 1 தெரியாமல் எடுத்துச் சென்றாள் மருஷியா. அவன் மிகுந்த புத்திசாலியத்துடன் தனத்துடன் வருவதை கண்ட பிரபு அவள் மீது நாய்களை ஏவினார். பதிலுக்கு இவள் முயலை ஏவிவிட்டாள். நாய்கள் முயலை துரத்தின. இதோ உங்களுக்கு ஒரு சிறிய பரிசு என்று சிட்டுக்குருவியை கொடுத்தாள்.
அது அவரது கையில் சிக்காமல் பறந்துவிட்டது. தான் சொல்லியபடியே வந்துவிட்ட அவளை நினைத்து பெருமைப்பட்டார் பிரபு. அப்போது இருவர் வழக்கு ஒன்றை கொடுத்து வந்தனர். நாங்கள் இருவரும் அடுத்தடுத்து இரு குதிரைகளை ஓர் இரவில் கட்டியிருந்தோம். இரண்டு குதிரைகளும் அன்று இரவே குட்டிகளை ஈன்றன. அவனுடைய குதிரையின் குட்டி இறந்துவிட்டது. என்னுடைய குதிரை குட்டியை பார்த்து அவனுடைய குதிரை குட்டி என்கிறான் என்றான் ஒருவன். அடுத்தவனை கேட்டதற்கு அவனும் அவ்வாறே பதில் சொன்னான். பிரபு இரண்டு குதிரைகளையும் தனித்தனியே கட்டச் சொல்லி குட்டியை விடச் சொன்னார். குட்டி இரு குதிரைகளிடமும் செல்லாமல் தனித்தனியே ஓடிவிட்டது. அந்த தீர்ப்பை மருஷியா கேட்டார். மருஷியா குட்டியை கட்டச் சொல்லி குதிரைகளை அவிழ்த்து விடும்படி கூறினாள். அவ்வாறே செய்தனர். தாய் குதிரை தன் குட்டியை தேடிக்கொண்டு ஓடி வந்தது. பிரபுவின் தலைக்கணமும் குறைந்தது. தன்னை விட மருஷியா புத்திசாலி என்று ஒப்புக்கொண்டார். அவளுக்கு வெகுமதி அளித்து பாராட்டினார். வல்லவனுக்கு வல்லவன் வையகத்திலும் உண்டு என்பதை இந்த சிறு கதை மூலம் தெரிந்து கொள்ளலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்க, கூடவே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்.